ராஜ் மற்றும் டிகேவோட இயக்கத்துல ஹிந்தியில கடந்த 2019 ஆண்டுல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் தான் ஃபேமிலி மேன். மும்பை குண்டுவெடிப்பு மையமா வச்சு உருவாக்கப்பட்ட இந்த வெப் சீரிஸ்ல மனோஜ் பாஜ்பாய், பிரியா மணி உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இதோட இரண்டாவது சீசன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகி இருக்கு. நடிகை பிரியாமணி இந்த வெப் சீரிஸ்ல நடிகர் மனோஜ் பாஜ்பாய்க்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. சாதாரண குடும்ப தலைவரா இருந்துகிட்டு இந்தியாவையே அச்சுறுத்துற தீவிரவாதிகளை ஸ்ரீகாந்த் திவாரி எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறத மையமா வச்சு இந்த வெப் சீரிஸ உருவாக்கி இருக்காங்க. இந்த சீசன்ல வில்லியா நடிச்சிருக்காங்க நடிகை சமந்தா. ராஜி அப்படிங்கிற தற்கொலை படையை சேர்ந்த நபரா சமந்தா நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த சீரிஸோட ட்ரைலர் யூடியூப்ல ரிலீஸ் ஆனப்ப தமிழர்களையும் எல்டிடிஇ குழுவையும் தப்பா காட்டி இருப்பதா சர்ச்சைகள் எழுந்துச்சு. ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுக்கும் எல்டிடிஇ குழுவுக்கும் தொடர்பு இருப்பதை போல காட்சிப்படுத்தப்பட்டு தொடரை உருவாக்கி இருப்பதா பலரும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த தொடரை ஒளிபரப்புறத அமேசான் நிறுவனம் கைவிடணும் அப்படின்னு பலரும் வலியுறுத்திட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகி இருக்கு ஃபேமிலி மேன் 2 வெப் தொடர். 9 எபிசோடுகளை கொண்ட இந்த வெப் தொடர்ல சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்று இருப்பதா தற்போது கண்டனங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. விடுதலை புலிகள் இயக்கத்தையும் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கையும் மையப்படுத்தி தான் இந்த தொடர் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில சிம்புவோட மாநாடு திரைப்படத்தை தயாரிச்சிட்டு இருக்க தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது ட்விட்டர் பக்கத்துல நடிகை சமந்தா நடிச்சிருக்க ஃபேமிலி மேன் 2 வெப் தொடருக்கு எதிராக தன்னோட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அவரோட ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எம் தமிழர் வரலாற்றை திரித்து எடுப்பதில் என்ன லாபமடா உங்களுக்கு? இவர்கள் திரிப்பதையெல்லாம் சரி செய்து உண்மையான வரலாற்றை பதிவு செய்ய தமிழ் படைப்பாளிகளும் உலக தமிழர்களும் ஒன்றிணைய வேண்டும். நம் வரலாற்றை நாமே எழுதுவோம் அப்படின்னு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தன்னோட ட்வீட்ல குறிப்பிட்டிருக்காரு.